ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் டிசி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான கார்டு ட்ரிக் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அந்த மேஜிக் செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு நார்மல் பிளேயிங் கார்ட்ஸ் வந்து எடுத்துக்கிறேன். இப்போது இந்த கார்ட்ஸை வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி ரிஃபில் வந்து பண்ணுவேன். ஸோ ரிஃபில் பண்ணும்போது ஸ்பெக்டேட்டர் வந்து ஏதாவது இடத்துல வந்து ஸ்டாப் சொல்லணும். சரி, ஓகே, இப்போ நான் வந்து இப்படி பண்ணுறேன். ஓகே, இப்போ இந்த இடத்துல அவங்க வந்து ஸ்டாப் சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த கார்ட்ஸை கட் பண்ணிவிட்டு ரிமைனிங் கார்ட்ஸ் எடுத்து நம்ம வந்து ஓரமாக வச்சிடலாம். அது நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ இந்த கார்ட்ஸை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஷஃபில் பண்ண போகிறோம். இந்த ஷஃபில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ஷஃபில் தான். அதாவது கார்ட்ஸை வந்து டாப்பில் இருக்கிறத வந்து பாட்டம்லையும், பாட்டமில் இருக்கிறத டாப்லேயும் இந்த மாதிரி வச்சு நான் வந்து இந்த ஷஃபில் வந்து பண்ணுறேன். இப்போ இன்னொரு வாட்டி நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்ட்ஸ் வந்து நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா ஷஃபில் ஆகிடும். ஓகே, இப்போ வந்து ஷஃபில் ஆயிடுச்சு. இப்போ இந்த கார்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா சில கட்ஸும் வந்து நான் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ ஸ்பெக்டேட்டர் இருந்தாங்கன்னா அவங்ககிட்டே நான் கொடுத்து இந்த மாதிரி கட் வந்து பண்ணியிருப்பேன். ஸோ அவங்க ஸ்பெக்டேட்டர் இல்லாதனால நானே வந்து அவங்களுக்கு பதிலாக இந்த கட்ஸ் வந்து பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா இந்த கார்ட்ஸ் வந்து நல்லாவே வந்து ஷஃபில் ஆயிடுச்சு. இப்போ டாப்லேருந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 9 கார்ட்ஸ் வந்து நான் எடுத்து இந்த மாதிரி நான் வந்து வச்சிடுறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து பிளேஸ் பண்ணியாச்சு. இப்போது இந்த கார்ட்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சில கார்ட்ஸை வந்து ஸ்பெக்டேட்டர் வந்து செலக்ட் பண்ண சொல்ல போகிறேன். அவங்களுக்கு வந்து இதில் 4 கார்டுனாலும் சரி, 5 கார்டுனாலும் சரி, எவ்வளோ கார்டு பிடிச்சிருந்தாலும் அதை வந்து அவங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து ஒரு கார்டை வந்து அவங்களுக்கு வந்து காட்டுவேன். அவங்களுக்கு அந்த கார்டு வந்து வேணும் அப்படின்னா எஸ் வந்து சொல்லணும், வேணாம் அப்படின்னா நோ வந்து சொல்லணும். அவ்வளோதான், சிம்பிள். இப்போ ஸ்பெக்டேட்டர் இல்லாதனால நானே அவங்களுக்கு பதிலாக இப்போ வந்து நான் சொல்கிறேன். இப்போ நோ சொல்லியிருக்கேன், இதுக்கும் நோ சொல்லியிருக்கேன். இப்போ ஒருவேளை அவங்க இந்த தேர்ட் கார்டுக்கு வந்து எஸ் வந்து சொல்லியிருக்கலாம். ஸோ நான் வந்து எஸ் சொன்ன கார்டுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஃபேஸ்டாக வந்து அந்த கார்டு வைக்கிறேன். இப்போ அடுத்தது வந்து நோ சொல்லியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க, அடுத்ததுக்கும் நோ வச்சிடலாம். இப்போ தேர்ட் கார்டுக்கு எஸ் சொல்லியிருக்காங்கன்னு வச்சு நம்ம வந்து எஸ்ஸுக்கு வந்து ஓப்பன் ஃபேஸ்டாக வச்சிடலாம். இப்போ இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஸு, இதுக்கு நோ, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எஸ். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நோ சொன்ன கார்ட்ஸ்க்கெலாம் வந்து க்ளோஸ்டாகவும், எஸ் சொன்ன கார்ட்ஸ்க்கெலாம் ஓப்பன் ஃபேஸ்டாகவும் நான் வந்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஒரு கார்டை எடுத்து ரிவீல் பண்ணி பார்ப்போம் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த ரெண்டு கார்ட்ஸ்க்கும் ஏதாவது சிமிலாரிட்டிஸ் இருக்கான்னு நான் வந்து பார்க்குறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வேறு வேறு நம்பர்ஸாக தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஏஸும் இங்கே வந்து 9 தான் இருக்குது. ஸோ இந்த நோ சொன்ன கார்ட்ஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு சிமிலாரிட்டிஸும் இல்லை. ஸோ அதை தான் வந்து நான் செக் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நம்ம நோ கார்ட்ஸ்லாம் வந்து பார்த்தாச்சு. இப்போ எஸ் ஒன்ன கார்ட்ஸ்லாம் நம்ம ஒன்று ஒன்றா வந்து எடுத்து ரிவீல் பண்ணி பார்ப்போம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 10 சோல்மேட் கூட அது வந்து கரெக்டாக வந்து மேட்ச் ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா 4 சோல்மேட் கூட கரெக்டாக வந்து மேட்ச் ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரி நம்ம எஸ் எங்கெங்கெல்லாம் ஸ்பெக்டேட்டர் சொல்லியிருப்பாங்கன்னு நினச்சி நம்ம சொன்னமோ அதோட கார்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அதோட சோல்மேட்ஸ் கூட மேட்ச் ஆயிடுச்சு. இதுதான் இந்த மேஜிக். இந்த மேஜிக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மேஜிக் செய்கிறதுக்கு நீங்கள் வந்து ஒரு சின்ன செட்டப் வந்து பண்ணணும். ஸோ அந்த செட்டப் எப்படி நான் வந்து சொல்லிடுறேன். ஜஸ்ட் நீங்கள் வந்து கார்ட்ஸை வந்து இந்த மாதிரி 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 8 இந்த மாதிரி நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணணும். அதே மாதிரி இன்னொரு கார்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அதையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கணும். இந்த கார்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஸ்பேடு, ஹார்ட்ஸு இந்த மாதிரி தான் நீங்கள் எடுக்கணும்னு இல்லை. நீங்கள் வந்து கிளப்ஸு இல்லை டைமண்ட் கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம், இல்லை ஸ்பேடு டைமண்ட் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அது எதுனா நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் ஒரு செட் வந்து பிளாக்கும் இன்னொரு செட் வந்து ரெட்டாகவும் வந்து எடுத்துகிட்டு இதுக்கு ஒன்றுக்கு மேலே ஒன்று இந்த மாதிரி நீங்கள் வச்சுருங்க. இப்போது இந்த கார்ட்ஸை வந்து நீங்கள் ஆடியன்ஸ்கிட்ட எப்படி வந்து ஷோ ஆஃப் பண்ணணும் நான் வந்து சொல்கிறேன். இது வந்து நார்மல் ரிமைனிங் கார்ட்ஸ் தான் இது. ஸோ இதுக்கு மேலே நீங்கள் உங்கள் சுண்டூரில் வச்சு ஒரு பிரேக் வந்து வச்சுருங்க. அதுக்கு மேலே இந்த செட்டப் கார்ட்ஸை நீங்கள் வந்து பிளேஸ் பண்ணிடுங்க. ஸோ பார்த்துக்கோங்க, பிரேக்கிங் வந்து இருக்குது. இப்போது ஸ்பெக்டேட்டரை சொல்லி நான் இந்த மாதிரி ரிஃபில் பண்ணுவேன், நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல ஸ்டாப் சொல்லுங்கன்னு சொல்லுங்கள். அவங்களும் ஒரு இடத்துல வந்து ஸ்டாப் வந்து சொல்லுவாங்க. இப்போ நம்ம வந்து இந்த கேஸில் இங்கே சொல்லியிருக்காங்க வச்சுக்கோங்க, நீங்கள் இந்த மாதிரி எடுக்கக்கூடாது. நீங்கள் எங்கே பிரேக் வச்சுருக்கீங்களோ அங்கேருந்து நீங்கள் வந்து இதை எடுத்தீங்க அப்படின்னா உங்கள் செட்டப் கார்ட்ஸை நீங்கள் அந்த டெக்லேருந்து தனியாக வந்து பிரித்து எடுத்துடலாம். ஸோ இந்த ட்ரிக் வந்து நான் நிறைய மேஜிக்கில் பண்ணியிருப்பேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை இது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கார்ட்ஸில் அதே மாதிரி பிரேக் வச்சுட்டு டாப் செட்டப் கார்டை தனியாக எடுத்துகிட்டு ரிமைனிங் கார்ட்ஸை ரெண்டாக வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து பிரித்து தனியாக வந்து வச்சுருங்க. இப்போ இதுலேருந்து எதாவது ஒன்று செலக்ட் பண்ண சொல்லுங்கள். அவங்க எடுத்தோன்னே சென்டர் செலக்ட் பண்ணிட்டாங்கன்னா அதை வச்சு மேஜிக் பெர்ஃபார்ம் பண்ணுங்கள். இல்லை இதை செலக்ட் பண்ணிட்டாங்கன்னா அதை வந்து எலிமினேட் பண்ணிவிட்டு பாக்கி ரெண்டு காட்டுங்க. அதில் இதை செலக்ட் பண்ணிட்டாங்கன்னா அதையும் எலிமினேட் பண்ணிடுங்க. ஒரு வேளை சென்டரை இப்போ செலக்ட் பண்ணாங்க அப்படின்னா இது ரெண்டுத்தில் நம்ம சென்டர் வச்சு மேஜிக் பண்ணலான்னு சொல்லி அவங்களை எப்படி இருந்தாலும் அந்த செட்டப் கார்ட்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணி வைக்கணும். இல்லை இந்த மெத்தடும் உங்களுக்கு வந்து பிடிக்கல அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா ஒன்றும் இல்லை, அந்த கார்ட்ஸ் அப்படியே நீங்கள் டாப்பில் வந்து வச்சுருங்க, எந்த ஒரு பிரேக்கும் தேவையில்லை. இப்போ நீங்கள் நார்மலாக அந்த டெக் வந்து எல்லாமே ஷஃபில்டு தான் இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி காட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணும்போது கரெக்டாக 10 எங்கே வருதோ அங்கே ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கு அடியில் வந்து பார்த்திங்கன்னா பிரேக் வந்து வைக்கணும். உங்கள் சுந்தரில் வச்சு ஒரு பிரேக் வச்சுட்டு அப்படியே அந்த கார்ட்
கார்ட்ஸை வந்து நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ டாப்லேருந்து பார்க்கும்போது அந்த பிரேக் வந்து தெரியாது, ஆனால் நான் வந்து அந்த பிரேக் வந்து வச்சுருக்கேன். இப்போ அந்த கார்ட்ஸை அப்படியே நீங்கள் வந்து பாதியாக கட் பண்ணுறப்ப கட் பண்ணிவிட்டு செட்டப் கார்ட்ஸை தனியாக வச்சுட்டு ரிமைனிங் கார்ட்ஸை நீங்கள் ஓரமாக வந்து வச்சிடலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த கார்ட்ஸ் வந்து நம்ம ஷஃபிள் பண்ண ஆரம்பிக்கணும். இந்த ஷஃபிள் வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஷஃபிள் தான், ஆனால் நீங்கள் ஷஃபிள் பண்ணாமல் ஜஸ்ட் நீங்கள் இந்த கார்ட்ஸை வந்து பாதியாக வந்து கட் பண்ணி கூட நீங்கள் வந்து இந்த மேஜிக் வந்து பர்ஃபார்ம் பண்ணலாம். ஆனால் அப்படி பண்ணால் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்காது. ஸோ அதுக்காக நான் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா அந்த மேஜிக் வந்து பர்ஃபெக்டாக பண்ணிடலாம். ஜஸ்ட் டாப்லேருந்து ஒரு 4-5 கார்டை எடுத்துகிட்டு உங்கள் ரைட் ஹேண்டில் வச்சுட்டு இப்போ உங்கள் லெஃப்ட் ஹேண்டில் இருக்க கார்ட்ஸில் இருக்க பாட்டம் கார்ட்ஸ் வந்து இதுக்கு டாப்பில் வைக்கணும். ஸோ டாப்பில் இருக்க கார்ட்ஸை பாட்டம்லையும் பாட்டமில் இருக்க கார்ட்ஸ் வந்து டாப்லேயும் இந்த மாதிரி நீங்கள் மாற்றி வந்து வைக்கணும். ஸோ இந்த மாதிரி மாற்றும் போது பார்த்தீங்கன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் நல்லா ஷஃபிளாக இருக்குதுன்னு தான் நினைப்பாங்க. ஆனால் எப்படி ஷஃபிளாக இருக்குதுன்னு நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஷஃபிள் ஆகாமல் அப்படியே வந்து கரெக்டான ஆர்டர்லேயே வந்திருக்கும். இங்கே வந்து பிளாக் கார்ட்ஸ் எல்லாமே கரெக்டான ஆர்டரில் இருக்குது. இப்போ அகைன் நான் வந்து இந்த ஷஃபிள் வந்து பண்ணி காட்டுறேன். டாப்பில் இருக்க கார்ட்ஸை பாட்டம்லேயும் பாட்டமில் இருக்க கார்ட்ஸை டாப்லேயும் வந்து இந்த கையிலேருந்து அந்த கேக்கையும் நீங்கள் வந்து மாற்றி ஷஃபிள் வந்து பண்ணுறீங்க. இப்போ நல்லா ஷஃபிள் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இப்போ நான் வந்து திருப்பி காட்டுறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாட்டி ரெட் கார்ட்ஸ் எதுவுமே ஆர்டர் சேஞ்ச் ஆகாமல் கரெக்டான ஆர்டர்லேயே இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு அந்த கார்ட்ஸை வந்து நல்லா கட்ஸ் கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இதை நீங்கள் ஸ்பெக்டேட்டர் சொல்லி கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ கட் பண்ணுறதுனால அந்த ஆர்டர் எதுவுமே வந்து சேஞ்ச் ஆக போகிறது இல்லை. ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நீங்கள் இது எல்லாமே ரேண்டமாக ஆயிடுச்சு, ஏன்னா எல்லாமே நல்லா ஷஃபிள் ஆயிடுச்சுன்னு சொல்லிவிட்டு இதிலேருந்து டாப்லேருந்து 9 கார்ட்ஸ் வந்து நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி அரேஞ்ச் பண்ணிடுங்க. இப்போ இதிலேருந்து அவங்கக்கிட்ட 4 கார்டோ இல்லை 5 கார்டோ வந்து செலக்ட் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள். அது எப்படி செலக்ட் பண்ணும் அப்படின்னா நான் வந்து ஒரு கார்டாக காட்டுவேன். உங்களுக்கு இந்த கார்டு வேணும் அப்படின்னா எஸ் வந்து சொல்லுங்கள், வேணாம் அப்படின்னா நோ வந்து சொல்லிடுங்க அப்படின்னு வந்து சொல்லிடுங்க. ஸோ அவங்களும் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒன்றுத்துக்கும் ஆன்சர் பண்ணுவாங்க. இப்போ இந்த கேஸில் நம்மக்கிட்ட ஸ்பெக்டேட்டர் இல்லாதனால அவங்க வந்து இந்த கார்டு அப்புறம் இந்த 2 கார்டு வந்து எஸ் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். மீதி கார்ட்ஸ்லாம் நோன்னு வச்சுக்கலாம். ஸோ நோ சொன்ன கார்ட்ஸ்க்கெலாம் டாப்லேருந்து கார்டு எடுத்துகிட்டு இந்த மாதிரி க்ளோஸ்டாக வந்து வச்சுருங்க. அதே மாதிரி இதுக்கும் வந்து க்ளோஸ்டாக வந்து வச்சுருங்க. இப்போ இந்த கார்டு வந்து அவங்க எஸ் சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் அந்த கார்டை வந்து டாப் கார்டை இந்த மாதிரி கீழே இறக்கிட்டு செகண்ட் கார்டை எடுத்து நீங்கள் வந்து அது மேலே வந்து வைக்கணும். ஸோ அதுதான் வந்து ட்ரிக்கு. ஸோ இதை வந்து நார்மலாக பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்காது. ஸோ அதுக்காக நீ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் லெஃப்ட் ஹேண்டை நீங்கள் இப்படி டேர்ன் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இப்படி டேர்ன் பண்ணும்போது அந்த டாப் கார்டை உங்கள் தம் ஃபிங்கரால் கீழ் பக்கமாக இறக்குறீங்க. ஸோ இதுதான் வந்து அந்த ட்ரிக்கு. ஸோ இப்படி நீங்கள் டேர்ன் பண்ணும்போது சைமல்டேனியஸாக அந்த கார்டை வந்து நீங்கள் கீழே இறக்குறீங்க. ஸோ இப்படி இறக்கும் போது இந்த இடத்துல அந்த கார்டு வந்து மறைஞ்சிக்கும். ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இப்படி பண்ணிவிட்டு இப்போது அந்த செகண்ட் கார்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து எடுக்கிறீங்க. ஸோ அவங்க பார்க்கும்போது அதுதான் வந்து லாஸ்ட்டாக இருக்கிற கார்டுன்னு நினச்சிட்ருப்பாங்க, ஆனால் நீங்கள் எடுக்கிறது அந்த செகண்ட் கார்டு தான். ஸோ அந்த கார்டை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஓப்பன் ஃபேஸ்டாக இந்த மேலே வச்சிடுறீங்க. ஸோ இப்போது என்ன பண்ணணும்னா அந்த லெஃப்ட் ஹேண்ட் அப்படி டேர்ன் பண்ணும்போது அகைன் இந்த ஓப்பன் பண்ண கார்டை க்ளோஸ் பண்ணிடுறீங்க. இதுவும் சைமல்டேனியஸாக நீங்கள் அந்த கையை திருப்ப திருப்ப அந்த கார்டை வந்து இப்படி க்ளோஸ் பண்ணிடுறீங்க. ஸோ அவ்வளோதான் வந்து இந்த விஷயமே. இப்போ நெக்ஸ்ட் கார்டு வந்து அவங்க நோ சொல்கிறாங்க அப்படின்னா டாப் கார்டை அப்படியே வந்து வச்சிடுறீங்க. இப்போ நெக்ஸ்ட் கார்டுக்கு வந்து அவங்க வந்து எஸ் சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதே தான், நீங்கள் கையை திருப்பமாக அந்த கார்டை வந்து டாப் கார்டை நகர்த்திட்டு செகண்ட் கார்டை வந்து எடுத்து நீங்கள் வந்து ஓப்பன் ஃபேஸ்டாக வந்து வைக்கிறீங்க. இப்போது நீங்கள் அகைன் கையை திருப்பும் போது அந்த டாப் கார்டை க்ளோஸ் பண்ணிடுறீங்க. ஸோ நோ சொன்ன கார்டுக்கு அதேமாதிரி நீங்கள் வச்சிடுறீங்க. இப்போ எஸ் இதுக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதே மெத்தட் தான், சேம் மெத்தட் வச்சு எஸ் சொன்னதுக்கெலாம் இந்த மாதிரி வச்சுட்டு நோ சொன்ன கார்டுக்கு க்ளோஸ்டாக வச்சிடுறீங்க. ரிமைனிங் 2 கார்டு வரும், அது வந்து ஒன்றும் இல்லை, ஓரமாக வந்து வச்சுருங்க, அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பெர்ஃபார்மன்ஸ் முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து ரிவீல் பண்ணணும். ஸோ ரிவீல் பண்ணும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு நோ சொன்ன கார்ட்ஸ்லாம் ரிவீல் பண்ணுங்கள். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏஸும் 2 வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ மோஸ்ட்டாக வந்து இந்த ஆர்டரில் தான் இருக்கும், 1, 2, 2, 3 இந்த மாதிரி ஆர்டரில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் ரிவீல் பண்ணும்போது ஆர்டராக ரிவீல் பண்ணாமல் அங்கங்கே கார்ட்ஸ் எடுத்து ரிவீல் பண்ணுங்கள். ஸோ ஓகே, இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7 அதுக்கப்புறம் 10 வந்து இருக்குது. இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2, 3 அப்படி ஆர்டராகவே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு 1, 2 இருந்துச்சு, இப்போ 2, 3 இருந்துச்சு. ஸோ அதுக்கு தான் சொன்னேன் ஆர்டராக ரிவீல் பண்ணாமல் அங்கங்கே இருக்கிற நோ கார்ட்ஸ் எடுத்து ரிவீல் பண்ணி காட்டுங்க. ஸோ நோ சொன்ன கார்ட்ஸ் எதுவுமே வந்து மேட்ச் ஆகியிருக்காது, ஆனால் கண்டிப்பாக எஸ் சொன்ன கார்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக மேட்ச் ஆகியிருந்திருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு கார்டாக எடுத்து நீங்கள் ரிவீல் பண்ணுங்கள். அதாவது நீங்கள் எந்தெந்த இடத்துல வந்து எஸ் சொன்னீங்களோ அதில் இருக்க ஒவ்வொரு கார்டும் அதோட பர்ஃபெக்ட் சோல்மேட்டோட கரெக்டாக வந்து மேட்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த மேஜிக்கை வந்து
பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த மேஜிக் வந்து முடித்தாச்சு. ஆனால் இந்த மேஜிக்கில் சில பல பிரச்சனைகள் வந்து இருக்குது. ஸோ அது என்னென்ன வந்து சொல்கிறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா கார்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட்டு ஸ்பேடு அப்படின்ற ஆர்டரில் தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தாவே வந்து தெரியும். ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து ஸ்பெக்டேட்டர் வந்து ஈஸியாக வந்து நீங்கள் ஏதோ செட்டப் பண்ணிக்கிங்கன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணிங்க பார்த்தீங்களா, அதாவது ஏஸ்லேருந்து 10 வரைக்கும் ரெட் கார்டில் பிளாக் கார்டில்னு அரேஞ்ச் பண்ணிங்களே. ஸோ அதில் வந்து நீங்கள் ஒரு சில சேஞ்சஸ் வந்து பண்ணலாம். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஏஸ் ஆஃப் ஹார்ட்ஸ் நீங்கள் வந்து வச்சிங்க அப்படின்னா செகண்ட் கார்டு வந்து 2 ஆஃப் ஹார்ட்ஸ்க்கு பதிலாக 2 ஆஃப் டைமண்ட் வைங்க. தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆஃப் ஹார்ட்ஸ் வச்சுட்டு 4th வந்து 4 ஆஃப் டைமண்ட் வைங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆர்டரில் வந்து வைக்கலாம். அதே மாதிரி பிளாக் கார்ட்ஸில் ஸ்பேடு அதுக்கப்புறம் கிளப்ஸு ஸ்பேடு கிளப்ஸுன்ற ஆர்டரில் வச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஹார்ட் ஸ்பேடுன்ற இந்த ஃபார்முலா வந்து கண்டிப்பாக வந்து மாறும். ஆனால் ஆன்சருக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் வந்து வராது. இன்னும் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோ வந்து இன்னொரு வாட்டி பாருங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேஜிக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் அந்த பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். பாய்.